ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நைட் தூங்க பார்த்தாங்க ஒரு கண்டென்ட் யோசித்தேன். என்னென்னா, நம்ம ஏன் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு கலரில் வாழக்கூடாது? எப்படின்னா, இன்றைக்கி வண்டியில் போனாலும் ரெட் கலர், வண்டியில் ட்ரெஸ் போட்டாலும் ரெட் கலர். என்கிட்ட ரெட் கலர் ட்ரெஸ் இல்லைங்க. ஸோ அதனால தான் மெரூன் கலர் பேண்ட்டு தேடி பார்த்தேன். பேண்ட்டு என்கிட்ட ரெட் கலரே இல்லைங்க. ஸோ அதனால் ப்ளூ கலர் பேண்ட்டுங்க. ஸோ ரெட் கலர், அப்புறமா எது சாப்பிட்டாலும் ரெட் கலர், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ரெட் கலர், அப்புறமா தண்ணி குடித்தாலும் ரெட் கலர். தண்ணின்ற சாரி, தண்ணி தவிர எது குடித்தாலும் ரெட் கலர். ஸோ தண்ணி மட்டும் ஒரு காமன்ங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே நான் ரெட் கலரில் தான் சாப்பிட போகிறேன், ரெட் கலரில் தான் குடிக்க போகிறேன். ஸோ இது தாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஸோ இப்போ டக்கோஸ்தேன், காலையில் ஏஞ்சி பார்த்தா மறந்துட்டாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30. ஸோ 1:30 தான் காலைல தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ முட்டை ரெட்டு கலரில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா, ஸோ அது பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த முட்டையை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்டு இப்போ தாங்க அந்த கண்டென்ட்டு எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போட்லேருந்தே நைட் வரைக்கும் நான் என்ன சாப்பிட்றேன், எங்கே போனாலும் வந்தாலும் ட்ரெஸ் போட்டாலும் ரெட் ரெட் ரெட்டு தாங்க. ஸோ அது தாங்க இன்னைக்கோட வீடியோ கண்டென்ட். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காத பெல்லைக்கானே அமுத்திங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு ரெட்டுட்டேங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தாங்க போய் தண்ணி எடுத்துன்னு வந்தேன். மறந்துட்டேன், அங்கே ப்ளாக் எடுக்கவே மறந்துட்டேன். பாருங்களேன், ரெட் கலரில் தான் போய் தண்ணி எடுத்துன்னு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வண்டியில் கேனில் தண்ணி எடுத்துன்னு வந்தேங்க. 2000 years later. ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30. நான் அப்போயே வீடியோ எப்போ எடுத்தேனா லாஸ்ட்டாக ஒரு 2:30 இல்லை 3:00 எடுத்தேன். ஸோ அது தாங்க, அதை எடுத்துகிட்டு காலேஜ்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தாங்க. காலேஜ்கிட்ட போயிட்டு வந்தேன், அதிலே டைம் போயிடுச்சு. அப்படியே காலேஜ்கிட்டேருந்து போயிட்டு வந்து 5:00 ஆகிடுச்சா. ஸோ அப்படியே எனக்கே அறியாமலே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 6:00 ஆகிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால இப்போ 8:30 தாங்க வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸு அப்புறமா மேகி எல்லாம் வாங்கி வச்சேங்க. ஒன்றுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்கலையா. ஸோ இப்போ அதுதாங்க வீடியோ இப்போ நான் ஸ்நாக்ஸுக்கு என்ன வாங்கினேன்னா, ஃபஸ்ட்டு காலையில் நான் சாப்பிட்லையா, காலையில் சாப்பாடுக்கு பதில் மதியானம் சாப்பிட்டேன்னா அப்புறமா மதியானம் சாப்பிட்டேன். இப்போ தூங்கி வச்சேன்னே பசி எடுக்குதுங்க. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, நான் மேகி வாங்கினேன், அப்புறமா பாருங்க ஸ்ட்ரிங்ஸ் வாங்கினேன், அப்புறம் வாங்கினேங்க. ஸோ இப்போ நான் ஸ்நாக்ஸுக்கு இப்போ தான் 8:30 ஸ்நாக்ஸுக்கு செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிக்கலாங்க ஸ்ட்ரிங்ஸு, அப்புறமா இதுங்க காட்டுறது ஓப்பன் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், நான் ஸ்நாக்ஸுக்கு 6:00 குடிக்கணும்னு நினச்சிருந்து இப்போ 8:30 தாங்க குடிக்கிறேன். நான் ரெட் கலர் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் ஜூஸ் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஜூஸ் ரெட் கலருங்க. ஸோ இப்போ இதுதாங்க என் ஸ்நாக்ஸுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு பசி எடுக்கிறதுனால நானே போய் மேகி, எப்பயும் மேகி என்ன கலரில் வரும், ஆரஞ்ச் கலரில் வரோங்க. ஸோ நான் அதை எப்படி ரெட் ஆக்குன்னு எனக்கே தெரில. ஸோ வாங்க இப்போ மேகி செய்து பார்க்கலாம் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு. அப்புறமா ஜூஸ் டேட்டும் பாருங்கள், ஏன்னா எக்ஸ்பிரி ஆகிட்டுச்சுன்னா நம்மளுக்கு தான் கெடுதல்ல. ஸோ நீங்கள் எப்போ ஜூஸ் வாங்கினாலும் ஜூஸ் எக்ஸ்பிரி டேட் பாருங்கள். ஓகேவா, நானும் அதான் பார்த்துன்னுக்குறேன், எந்தில் கரெக்டாக தான் இருக்குது சொல்கிறேன். ஸோ காய்ஸ், நான் மேகி செஞ்சுட்டு காமிக்கிறேன் அது எப்படி ரெட் கலர் ஆகுதுன்னு. ஸோ இந்த வீடு இந்த ப்ளாக் வர ரொம்ப சின்னதாக வருவாங்க, ஒரு 7 மினிட்ஸ்லாம் தெரில, ஒன்று எடிட் பண்ணலை. ஸோ நான் செய்து காமிக்கிட்டா இல்லை செஞ்ச அப்புறமா காமிக்கிட்டான்னு காமிக்கிறேன். காய்ஸ், எப்போவுமே நம்ம எதனா ஒரு முடிவெடுத்தா நம் முடிவுனா, நான் இன்றைக்கி என்ன சொன்னேன் ரெட் கலர்லேயே சாப்பிட்றேன்னு சொன்னேன்னா, இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, முட்டை, அப்புறமா கறி குழம்புங்க. ஸோ நான் இன்றைக்கி வேறு ரெட்டுலேயே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அது எதுவுமே சாப்பிட்லங்க. காட்டுற பாருங்கள், இங்கே பாருங்களேன், இது நான் எனக்குன்னு குத்த முட்டை, பாதி சாப்பிட்டேன் மறந்து காலில் பாதி சாப்பிட்டுன்னு சொன்னேனே அந்த முட்டை. அப்புறமா இது மேகி தண்ணி, இது கறி குழம்பா, இந்த முட்டை கூட எனக்கு தான், இதுவும் சாப்பிட்ல, இது மீன் குழம்பு. ஸோ இது எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ இந்த மேகியை ரெட் ஆக்கிட்டு அப்புறமா நான் காட்டுறேங்க. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே எது யோசித்தாலும்னா, இன்றைக்கின்னு பார்த்து நான் ரெட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ரெட்டிலே சாப்பிட்றேன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி தான் வரங்க எல்லாம் வீட்டில் இன்றைக்கி தான் எல்லாக்குது, ஆனால் என்னால் சாப்பிட முடியல. ஸோ அதுதாங்க, இருங்க அது ரெட் ஆக்கிட்டு காட்டுறேன்.
மேகி கம்மி மேகி கம்மியாக. ஸோ மேகி என்ன கலர் போட்டாலும் பின்னாடி கம்மியாக, ஆரஞ்ச் கலரில் தாங்க ஆகுது. ஸோ இது ரெட்டாகுது, நான் கேமரா இது ஆரஞ்சாக தான் தெரியும். நான் நிறையா கலர் போட்டேங்க, ஆனாலும் அது ஆரஞ்சாக தான் தெரியுது, ஆனால் கேமராவில் லைட் ஆரஞ்சாக தெரியும் கிட்ட கம்மி. ஸோ இன்றைக்கி ரெட்டு ஸ்நாக்ஸுக்கு பாருங்கள், நான் எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்றேன். ஸோ ரெட் கலர் மேகிங்க சரி காமி. அப்புறமா இன்னொரு கூட சொல்லிடுறேன், மேகி வந்து ஜாஸ்தி வாங்கி சாப்பிடாதீங்க, ஏன்னா மேகி ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. ஆனால் பேபி ம் ஸோ சூடாகுதுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். இப்போ ரெட் கலர் மேகி ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்றேன், 8:30 அப்போயே 8:30 காமிச்சேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணிக்கு சாப்பிட்றேன், 8:30 நான் அப்பயே சொன்னேன், இப்போது 9:00 ஆக போகுதுங்க. ஸோ 9:00 இல்லை 8:40 அப்படி ஆக போகுதுங்க. ஸோ இதுதாங்க என் ஸ்நாக்ஸுக்கு, ஸ்நாக்ஸுக்கு நான் எப்போ 6 மணிக்கு செய்கிறேன்னு சொன்னேன்னா இப்போ தாங்க அது 8:40 சாப்பிட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு டின்னருக்கு ஃபெவியா தாங்க செய்ய சொல்லிக்கிறேன், அப்படின்னா ரெட்டு கலராக செய்யன்னு சொல்லிக்கிறேன். ஃபெவியா என்ன செஞ்சு தரதான், ரொம்ப கிராண்டெல்லாம் செய்யாது டின்னர் ஃபெவியா, எதுனா சிம்பிளாக செய்யும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்புறமா இன்றைக்கி என்னன்னே தெரிலங்க, நான் இன்றைக்கி ரெட்டு கலர் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபெவியா கூடங்க காலேஜுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டு போயிடுச்சு. அப்புறமா ஐனிக்கு ட்ரெஸ் வாங்க போயிருந்தாங்களா, ரெட் கலர் ட்ரெஸ் தான் காமிக்கிறேன் ட்ரெஸ்ஸு, இருங்க நான் ட்ரெஸ்ஸே எடுத்து இங்கே வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. காய்ஸ் நான் அந்த மேகி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாசம் வந்துருக்குறேங்க. ஸோ மேகியில் சாஸ் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சேன், கிட்ட காமி வரேன் கெச்சப் நான் வச்சேன், மறந்தே மறந்துருக்குறேன் மேகி சாப்பிட்றதுல. போதுமா கேட்டா? ஸோ ஐனிக் ட்ரெஸ்ஸு காமிக்கிறேன்னு சொன்னேன் நீங்கள். ஸோ இத்தாங்க ஐனிக் ட்ரெஸ்ஸு காமி. ஸோ இத்தாங்க ஐனிக் ட்ரெஸ்ஸு, இன்னும் அது தைக்கணும், அப்படியே நீயே போட்டுக்கோ. தைக்கல அது, இன்னும் அது தைக்கணும், இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்களா. நான் இன்னைக்கு ரெட்டு, இன்னைக்கு ஃபுல்லு ரெட்டு ரெட்டுன்னு, இப்போ ஐனிக் ட்ரெஸ்ஸு கூட ரெட்டு கலரில் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. ஸோ ஃபெப்யாவும் ஸ்கூலுக்கு சாரி காலேஜுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் தாங்க போயிட்டு போயிது. ஸோ இத்தாங்க ஐனிக் ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெருசாக நினைக்காதீங்க, இது இன்னும் தைக்கல, அதனால தான் இப்போ ரெட் இவ்வளோ இவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்களேன் தானே. ஸோ அவ்வளோ தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நைட் டின்னருக்கு என்ன சாப்பிட்றேன்னு தெரில, ஃபெப்யா சைதான் நான் சொல்கிறேங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டின்னர் டைம், டின்னர் டைம். ஸோ டின்னருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபெப்யா செஞ்சுருந்தேன்னா தக்காளி சட்னி சாஸு, இது ஊர்க்கா லைட்டு ரெட்டுங்க, இது ஆரஞ்சு மாதிரி தெரியுது ஃபோனில், ஆனால் இது லைட்டாகிற ரெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேன், சாப்பிட்டு காமிக்கிறேருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் 12:00 ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆள் தாங்க இன்றைக்கி நான் சாப்பிட்டு இந்த ரெட்டு பொந்து ரெட்டு போட்டுங்கிறது ரெட்டு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ரெட்டிலே இருந்தேங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஜாம் தாங்க லாஸ்ட்டு. ஸோ இந்த ஜாம் சாப்பிட்டு முடித்தோன்னே ஸோ இன்னையோட டே முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னும் 20 மினிட்ஸில் இந்த டே முடிஞ்சிடுங்க. ஸோ இந்த லாஸ்ட்டாக இந்த ஜாம் சாப்பிட்டு முடிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐக்கனே அமுத்துங்க. ஸோ பாய் பாய்.